தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளும் இன்று திறக்கப்பட்ட நிலையில் மாணவர்கள் உற்சாகமாக சென்றனர். அதன்படி மதுரையில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் என 530 மேற்பட்ட பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் பொன்முடியார் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் உற்சாகமாக வருகை தந்த மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் ரோஜாப்பூ மற்றும் கடலை மிட்டாய் கொடுத்து வரவேற்றனர். மேலும் சக மாணாக்கர்களிடம் நலம் விசாரித்து அன்பை பகிர்ந்து கொண்டனர். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸ்கூல் ரீஓபன் ஆனது எங்களுக்கு. அதுபோல ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறோம், ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் பார்க்குறோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுவும் எங்களை வெல்கம் பண்றதுக்கு இந்த மாதிரி ரோஸு சாக்லேட் எல்லாம் கொடுக்கறது, அது இன்னும் ஹாப்பியா இருக்கு. சேலத்தில் மாணவர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் பள்ளிக்கு வருகை தந்தனர். மேலும் அரசு அறிவுறுத்தல் படி முதல் நாளிலேயே மாணவ மாணவியருக்கு புத்தகங்கள் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. திருச்சி எடமலைப்பட்டி புதூரில் உள்ள மாநகராட்சி தொடக்கப் பள்ளியில் மாணவர்களுக்கு பூக்கள் கொடுத்து ஆசிரியர்கள் வரவேற்றனர். மேலும் புதிதாக 1ஆம் வகுப்பில் சேர்க்கை பெற்றுள்ள மாணவர்களுக்கு பூக்கள், மரக்கன்றுகள், புத்தகப்பை கொடுத்து ஆசிரியர்கள் வரவேற்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் சந்தைப்பேட்டை நகராட்சி நடுநிலைப் பள்ளிக்கு உற்சாகமாக வந்த மழலை செல்வங்களுக்கு படிப்பின் முக்கியத்துவம் மற்றும் காலை உணவு திட்டம் குறித்த வரிகளுடன் முதலமைச்சர் படம் பதித்த வண்ண பலூன்கள் வழங்கப்பட்டன. மேலும் ரோஜா மலர்கள் கொடுத்து மலர் தூவி ஆசிரியர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். காஞ்சிபுரத்தில் முதன் முதலாக பள்ளிக்கு வந்த மழலைகளில் சிலர் பெற்றோருடன் செல்ல அழுது அடம்பிடித்தனர். அவர்களை ஆசிரியர்கள் சமாதானப்படுத்தி வகுப்பறைக்குள் அழைத்துச் சென்றனா்.